இந்த வாரத்தோட கேமிங் நியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா புது அசாசின் கிரீட் வந்துருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதோட டெமோ கேம்ப்ல வந்து எப்போ ரிவீல் பண்ண போகிறோன்னு சொல்ல போகிறோம் இந்த வீடியோவில். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு இன்டெல் அப்புறம் ஏஎம்டி புது ப்ராசர் வரப்போது பட்ஜெட் கேமிங்க்கு, அதை பற்றியும் சொல்கிறானு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பாக்ஸ் வந்து 10 மில்லியன் யூசர்ஸ் வந்து கேம் பாஸ் வாங்க வச்சிட்டாங்க. கேம் பாஸ் பற்றி உங்களுக்கு தெரியலாம் இப்போ நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி கேமிங்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் 60 எக்ஸ்பாக்ஸ் ஒன் அப்புறம் சில பிசி கேம்ஸ் வந்து ஒரு பேக் மாதிரி போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மாதம் மாதம் அப்டேட் பண்ணி வைப்பாங்க லிஸ்ட்டு. சில கேம்ஸ் ரிமூவ் பண்ணுவாங்க, புது கேம்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து ஆட் பண்ணிக்காங்க. நீங்கள் வந்து $10 பர் மந்த் கட்டினீங்கன்னா வந்து 100+ கேம்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக விளாட்லாம். நீங்கள் நெட் இருந்தால் போதும் கனெக்ட் பண்ணிட்டாங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்க்ளோட் ஒருத்தர் கூட கேட்டிருந்தார் அதை பற்றி. அது வந்து இப்போ நீங்கள் கேம் பாஸ் வாங்கினா வந்து உங்களுக்கு அது ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து டைரக்ட் வந்து இன்டர்தான் கொடுத்துருக்காரு, இன்னும் ரியலாக அனௌன்ஸ் பண்ணலாம். அதுக்குள்ள நம்ம ஸ்டெப் வச்சுட்டு வேணாம். ப்ராஜெக்ட் எக்ஸ்க்ளோட் பற்றி தெரியலனா வச்சுக்கோங்க, அது வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டேடியா மாதிரி தான். மைக்ரோசாஃப்ட் வந்து ஸ்டேடியா மாதிரி ஆன்லைன் கேம்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து இப்போ பேட்டா வெர்ஷன் இருக்குது. நீங்கள் கேம் பாஸ் வாங்கினீங்கன்னா வந்து இது ஆக்சஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஏஎம்டி அப்புறம் இன்டெலுக்கு வந்து புது ஒரு ப்ராசர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காம்படிட் பண்ணுற மாதிரி. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மி தான், $120 கிட்டத்தட்ட வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா 8000 கிட்ட இருக்கும். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆகும்மாது. இது வந்து பட்ஜெட் கேமிங்க்கு ரொம்ப பர்ஃபெக்ட். இது இதில் பார்த்தீங்கன்னா இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ் வரல. இந்த ப்ராசரில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4 கோர் அப்புறம் 8 த்ரெட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் பூஸ்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 4 GHz சொல்லுது இன்டெல். ஆனால் ஏஎம்டி வந்து இன்னும் ஃபுல் கோர் வந்து பூஸ்ட் பண்ணி காமிக்கல. அது வந்து சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க. அது வந்து ரிவீல் பண்ணும்போது நம்ம தெரியும் கரெக்டாக. இது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் கேம் பர்ஃபெக்ட். இப்போ வந்து Ryzen 3 வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து Ryzen 3 300X. இதே இன்டெலில் பார்த்தீங்கன்னா i3 வந்து 10th generation எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பயங்கரமாக காம்படிட் பண்ண போகுது. எனக்கு தெரிஞ்சிருக்கோம் ஏஎம்டி தான் ஜெயிக்க போகுது. அந்த பவர் அவுட்புட் எல்லாமே ஒன்று தான். இது வந்து உங்களுக்கு கேமிங் ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது. இதுக்கு வந்து நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு பேர் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன், பக்காவாக இருக்கும். இப்போ வரப்போகிற எல்லா கேம்ஸும் நீங்கள் விளாட முடியும்ல. ஸோ அடுத்த நியூஸ் எல்லாம் இதுக்காக வெயிட் பண்ணிப்பீங்க. அசாசின் கிரீட் வேலான் வந்து நேற்று தான் ட்ரெய்லர் விட்டாங்க. இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு புரியலைனா உங்களுக்கு பிரேக் டவுன் வீடியோ போட்டிருக்காங்க, போய் பாருங்க. யூபிசாஃப்ட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்ட் பிரீமியேட்டட் அதாவது லைவ் ஆக்ஷன் ட்ரெய்லர் மாதிரி ஃபஸ்ட்டு விடுவாங்க. அடுத்த நாளே வந்து கேம் ப்ளே டெமோ விட்டுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்பாக்ஸ் சீரியஸ் எக்ஸ் வந்து கேம் வந்து லிஸ்ட் காமிக்க போகிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து அசாசின் கிரீட் வந்து இருக்க போகுது, இந்த கேம் இருக்க போகுது. ஸோ அது வந்து நீங்கள் அந்த லைவ் இவெண்ட்டில் வந்து காமிப்பாங்க கேம் ப்ளே. ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்த அந்த மாதிரி மல்டிப்ளேயர் இருக்குமா, நீ எனக்கு தெரிஞ்சிருக்கோ இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ரெமோவில் பார்க்கலாம், இருந்தால் கண்டிப்பாக சொல்லுவாங்க மல்டிப்ளேயர் இருக்குது. ஸோ இந்த கேம் ப்ளே எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா அப்புறம் எக்ஸ்பாக்ஸ் வந்து அந்த லைவ் இவெண்ட் எப்போ நடத்த போகிறாங்கன்னா May 7th. ஆமாம், வர சண்டே தான். May 7 பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவெண்ட் நடக்க போகுது. இல்லை பார்த்தீங்கன்னா வந்து அசாசின் கிரீட் வேலால் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கேம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கேம் ப்ளேவும் இருக்க போது பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த கேம் ப்ளேக்கும் வந்து வாட்ச் பார்ட்டி வைக்கிறேன் நம்ம ட்ரெய்லருக்கு வச்ச மாதிரி. ஸோ அதனால் வந்துருங்க கைஸ், நான் சண்டே வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போ போகிற வீடியோ வந்து சொல்கிறேன் எப்போ ஈவெண்ட்டு வரப்போகுதுன்னு, நம்ம அதில் எப்படி கேம் ப்ளேலாம் எப்படி பேசலாம். ஸோ அதுதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்ச லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். பை.